லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு முதலீட்டாளர்களை சந்திக்கிறதுக்காக சென்றிருக்காங்க. முதல் நாளிலே வந்து 900 கோடி வரைக்கும் முதலீட்டாளர்களை சந்தித்து நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஊடகங்கள் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏஐ என்ற விஷயமானது உலகம் முழுவதும் ரொம்ப ஒரு வளர்ந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. இப்போ ஏஐ வந்து தமிழ்நாட்டிற்கு வர வைப்பதற்காக முதலீட்டாளர்களை சந்தித்து பேசியிருக்காங்க. இதை குறித்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே நான் இதுவரையிலும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க இந்த இன்றைக்கி ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அறிவியல் மாற்றங்களோடு இவங்க ஒத்து போகிறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. காரணம், ஆட்சி அமைச்சதுலேருந்து இலவச திட்டங்களில் தான் நிறைய கான்சன்ட்ரேஷன் இருந்தது. கவர்ச்சி திட்டங்கள், இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு, இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி இலவசங்களில் போயிட்டே இருந்தாங்க. ஒரு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த அரசு சிந்திக்குதா? ஒன்றிய அரசை நான் பார்க்கல. ஏன்னா ஒன்றிய அரசு என்னை பொறுத்தவரை அது பின்னாடி போயிட்டுருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குப்தர்கள் யுகத்துக்கு போனாங்க. குப்தர்கள் யுகத்துலேருந்து இப்போ ராமர் யுகத்துக்கு போயிருக்காங்க. ராமர் யுகத்துலேருந்து கற்காலத்துக்கு இதுக்கு இப்படி பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகளே காணும். அது பாஜக அரசு இருக்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஏன்னா எல்லோரும் வந்து தொழிற்சாலைகள் கட்டிக்கிட்டு போது ராமர் கோயில் கட்டுற இது அரசாங்கமாக இருக்குது. அது அப்படிப்பட்ட அரசாங்கத்தில் நான் அது எதிர்பார்க்கல. இங்கே இருக்கிற இந்த திமுக வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு இயக்கம், பகுத்தறிவு இயக்கம். இன்றைக்கி A1லாம் வந்திருக்குது. இதெல்லாம் பார்த்தாங்களா? இதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி 2 நாளாக இந்த செய்திகளை பார்க்கும்போது சரியான இடத்தில் தான் இருக்கிறோம். எதிர்காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தான் இன்றைக்கி வந்து உள்ளே வந்துடுச்சு. இப்போ எங்களுடைய கல்லூரியில் ஒரு இது ஆரம்பிச்சிட்டோம், கோர்ஸ் ஆரம்பிச்சிட்டோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். பசங்க ரொம்பிட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பாடத்திட்டங்களெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வர்றோம். எங்கள் செயல்பாடுகள்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. என்னுடைய பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கெலாம் நாங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது மாறுறதுக்கான ஏஐயில் வந்து பெருசாக வராதுன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா அதில் இருக்கிற பொட்டன்ஷியல்ஸ், அதுக்கான ஏஐக்கான இருக்கிற வாய்ப்புகள் பயோமெடிக்கலில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பாடத்திட்டங்களே மாற்றிட்டோம். மாற்றிட்டு நான் புத்தகங்களே வச்சுக்கல, வகுப்பு எடுக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து க்ளீனாக கம்ப்யூட்டரை போட்டுறேன், போட்டு அதை ஆன் பண்ணி ஏஐ போட்டு அதில் வர்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சிலபஸ் வேறு, எங்கள் சிலபஸ் வேறு. அது போன ஜென்மத்தில் போட்ட சிலபஸ். இன்றைக்கி இருக்கிற இன்னைக்கு முடிச்சுட்டு போகும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரும்பகுதி உள்ளே வந்துட்டுருக்கோம். அதுக்கான மாற்றங்கள் வந்துட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மாணவர்களை மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கல்லூரியில் இருக்கிற எங்களை போன்ற சில பேருக்கு இருக்கும்போது அரசாங்கத்தில் இருக்கிற திட்டக்குழு இவங்கெல்லாம் இதெல்லாம் திங்க் பண்ணாங்களாங்கிற யோசனை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி அமெரிக்காவில் போய் அவரை பற்றி பேசுகிறாருன் போது தமிழகம் மற்ற மாநிலங்களை விட இந்த தொழிலை வேகமாக வளர்க்கப்படி மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக நம்ம நிற்போங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா வந்திருக்கு. இந்த பயணத்தில் எனக்கு முதல்வர் மீது மிகப்பெரிய மரியாதையும் இதுவும் ஏற்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு என்ற ஒரு நபரை வந்து அசோக் பில்லர் அரசு பள்ளியில் வந்து கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க, சிறப்புரை ஆற்ற சொல்லியிருக்காங்க. சிறப்புரை ஆற்ற சொன்ன அந்த இடத்துல அவர் போன ஜென்மம், மறு ஜென்மம், மறுபிறவி போன்ற விஷயங்களெல்லாம் வந்து பேசியிருக்காங்க மாணவர்கள்கிட்ட. மேலும் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட பேசியிருக்காங்க. பேசிட்டு ஆஸ்திரேலியா சென்றிருக்காங்க. இப்போது இன்றைக்கி வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள்கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க, விளக்கம் அளிக்கிறதுக்காக. ஸோ இந்த நிலையில் அவங்க வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அம்மா, அது அவருடைய கருத்தை சொல்கிறாருமா? அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னு மாட்டேன்ட்டு போங்க. இப்போ உலகமே கடவுள் நம்பிக்கையில் இருக்குது. பெரியார் கடவுள் இல்லைன்னார், புத்தர் கடவுள் இல்லைன்னார், ஜைன மதம் வந்து ஒழுங்காக வாழ்ந்தினா நீ தான் கடவுள்னுச்சு. கடவுள் வழிபாடுங்கிறதே வந்து சனாதனம் தான் கொண்டது. சனாதனம் பெருசாக பரவி இன்றைக்கி உலகம் முழுவதிலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் 90%. 10% தான் நாத்திகவாதம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அந்த பெரியாரை நீங்கள் வந்து தடை பண்ணுவீங்களா?
அது இவர் அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் அவர் ஏதோ ஒரு கொள்கை கோட்பாடை வச்சுருப்பார் போட்டுருக்கு. அவர் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா விட்டு போங்க. அப்படி ஒரு கருத்தும் இருக்கிறதுங்கிற தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஆனால் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து குருகுலம் கல்வி முறை ரொம்ப சிறந்ததாக இருந்தது, பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சதுனால தான் அந்த குருகுலம் கல்வியே வந்து போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. குருகுலம் கல்வி அந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்ததா? குருகுலம் கல்வியில் தான் ஜாதி இருந்தது. கர்ணன் ஜாதியில் தாழ்ந்தவனு கற்றுக் கொடுக்க மாட்டேன் நான் துரோணாச்சாரி. எனக்கு தெரியாமல் வில்வித்தியை கற்றுக்கிட்டியான்னு கட்ட வரலை பிடிக்க வெட்டி வச்சான் ஏகலைவனுக்கு. அதை கொண்டு வரணுங்கிறார். ஆக அந்த மகாவிஷ்ணு அந்த பேர்லேயே தெரியலையா 3%காரருன்னு தெரியலையா? அவங்க அப்படி தான் படிக்கக்கூடாது, தமிழனும் படித்து மேலே வர்றாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதுவரையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தான் படித்தோன்னு தான் எனக்கு அவங்கள அடித்து நிமித்து தூக்கி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல கூட அவங்கள வந்து நம்ம உடனே எங்கள் காலத்திலே வந்துருச்சு. மருத்துவக் கல்லூரியில் நாங்கள் சேர்றதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து அந்த புரட்சி வந்துருச்சு. அதுவரையிலும் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கோவிந்தாச்சாரி, கிருஷ்ணமாச்சாரி, ரங்காச்சாரி, பூதாச்சாரி இப்படி தான் இருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்துதான் லோகமுத்து கிருஷ்ணன், செல்வராஜ், ஃபிலிப் தாமஸ் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்தார். எல்லாம் நான் பிராமின்ஸ். என்னுடைய பேச்சில் வந்து மனோரமாகிற பொண்ணு, நாடார் பொண்ணு, அது எல்லா இடத்துலையும் மாறிட்டு போயிடுச்சு. மருத்துவக் கல்லூரியில் எல்லாம் நான் பிராமினாக உள்ளே நுழைஞ்சி இன்றைக்கி பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்றைக்கி வந்து இதய நோய் மருத்துவத்தில் நம்பர் ஒன்னாக தமிழ்நாட்டில் இருக்கோ. டாக்டர் பாஷி மலையாளி முஸ்லீம், ஹிந்து கூட இல்லை, மலையாளி முஸ்லீம், அவர் தான் நம்பர் ஒன். கிரிநாத் நான் பிராமின். தனிகாஜலம் நான் பிராமின். சாலமன் விக்டர் நான் பிராமின். எல்லாம் மாறியாச்சு. எல்லாம் அந்த காலமெல்லாம் மாறிப்போச்சு. அதனால தான் இப்போ வந்து குருகுலத்தில் கொண்டதாக தான் நாங்கள் பெருசாக முடியும், இந்த மாதிரி ஜாதியெல்லாம் காட்டி வெளியே அனுப்ப முடியும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சுயவரத்தில் போய் நிற்கிறாங்க, திரௌபதி சுயவரத்தில் கர்ணன் அடித்து ஜெயிச்சிட்றான். தேரோட்டி மகனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கதை. அவன் ஜாதிகள் தாழ்ந்தவன் தான் சொல்லி தான் அர்ஜுனன்ட்டு தோக்கடிச்சிட்றான். அவன் தோக்கடித்ததுக்கு பிறகு வந்து அவன் ஜாதிகளை தாழ்ந்தவன் மாட்டேன்றான். அப்போ என்னத்துக்கெல்லாம் போட்டியை வச்சுக்கன்னு கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அந்த அதை தான் குருகுலம், அந்த குருகுலத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கார். ஒரு சாமர்த்தியமும் வரப்பார்த்துருக்கார். தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இன்னும் அந்த மாதிரி ஆட்களும் தமிழ்நாட்டில் இன்னும் சுற்றிக்கிட்டு இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு வேடிக்கை. இப்படி ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா, அந்த ஆளை தேடி பிடிச்சி ஒரு பள்ளி கொடுத்து கூப்பிட்ருக்காங்கிறப்போ அந்த பள்ளி அதனால் அந்த ஆசிரியர்லாம் மாற்றி விட்ருக்காங்க. அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி ஏன்னா அதுதான் விஷம். அந்த விஷம் நம்மக்கிட்ட இன்னும் இருக்குது, போகலை. அந்த விஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பள்ளிக்கூடம் உதவியாக இருந்திருக்குது. மகாவிஷ்ணுங்கிற ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த விஷயத்தை முறிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இவ்வளவு தூரம் பெரியார் போராடி, இவ்வளவு தூரம் திராவிட இயக்கங்கள் சமத்துவத்தையும் சமூக நீதியும் கொண்டு வந்த பிறகும் கூட மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள் இருக்காங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நமக்கு தெரியுதில்லை. இதை நமக்கு தேவையில்லை. மக்களுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு உள்ளே நுழைஞ்சி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க. நாளைக்கு நம்ம அவங்கக்கிட்ட ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பு கிட்டு மக்களே போல்வர் கயவர்னார் வள்ளுவர். இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுறவன், இந்த மாதிரி ஏமாத்து பேரோடைய வந்து யாரோ மாதிரி இருக்க மாட்டான். மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் அவனும் இருப்பான். ஜாகிரதைன்னு தான் சொன்னார். மகாவிஷ்ணு மூலமாக நமக்கு தெரியுது அந்த விஷம் இன்னும் இருக்குது. ஆக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தடை போட்டிங்கன்னா அந்த விஷம் நம்மக்கிட்ட இருக்கிறது தெரியாமே போயிடும். எல்லாம் உடம்புக்குள்ளார நுழைஞ்சு புறையோடி போச்சுன்னா அப்புறம் தீர்க்கறது கஷ்டம். ஆக இந்த நிகழ்ச்சிகளை தடை பண்ணக்கூடாது. இந்த நிகழ்ச்சிகள் நடக்கணும். அப்போ தான் நம்முடைய வேகம் நமக்கு எடுக்கும். நம்ம இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகணுங்கிறது. பெரியார் சொன்னார், பாம்போட தலை அடித்து நம்ம நசுக்கி போச்சு செத்து போச்சுன்னு நினச்சிட்டு வால் ஆடிக்கிட்டு இருந்தேன்னா வால்லேருந்து அது திரும்பி எழுந்திரிச்சு வந்துடும். அது மாதிரி தான் பார்ப்பனியங்கிறது வந்து கடைசி ஒரு ஆடு இருக்கிறவங்களும் அவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும்னார். அதுதான் பார்ப்பனர்களை பற்றி அவர் சொல்கிறது, பார்ப்பனியத்தை பற்றி அவர் சொல்கிறார். அந்த எச்சரிக்கை நமக்கு இந்த மகா பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் 3 வருஷம் இருந்தும் ஒரு மகாவிஷ்ணு ஒரு ஆள் வர்றாருன்னா என்ன அர்த்தம்? போக வேண்டிய தூரம் மிக அதிகம். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். தெரியுமல்ல அந்த பாட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுன்னு.
வுட்ஸ் ஆர் டார்க் அண்ட் டீப், ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். உலகத்தை ஒரு காடாக சொல்கிறார். இருண்டும் ஒரு பயங்கரமான ஆழமான காடாக இருக்குது அது. ஆனால் அதே சமயத்தில் நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் மிக அதிகம் இருக்கிறது. என் மரணத்துக்கு முன்னால் நான் இப்போ கடக்க வேண்டிய தூரம் பலகாத தூரம். வுட்ஸ் ஆர் டார்க் அண்ட் டீப், ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். மகாவிஷ்ணு அதை தான் சொல்கிறாரு. ரொம்ப கடந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு மகாவிஷ்ணு மாதிரி ஒரு ஆள் இருக்கிறேன் ஜாக்கிரதைன்னு சொல்லியிருக்கார். ஓ, திராவிட இயக்கத்துக்கு ஓய்வு கிடையாதுங்கிறதுக்கு இதை இவர்கள்லாம் ஒரு உதாரணம். என்னை எங்களை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நன்றி. ஆனால் இல்லை நான் தூங்கிட்டுருப்பேன். இல்லை, இந்த ஜென்மம் போன ஜென்மம் மறு ஜென்மம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சயின்டிஃபிக்காலாக ப்ரூவ் ஆகலை. நம்ம சொல்கிறது தானே வந்து மாணவர்கள்லாம் பின்பற்றி, ஓ ஒருவேளை போன ஜென்மம் இருக்குது மறு ஜென்மம் இருக்குது, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகளை திணிப்பது போல இருக்குது. மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா பகவத்கீதை தான் வந்து சனாதனத்தினுடைய இது வேத புத்தகம். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மாதிரி, முஸ்லீம்களுக்கு குரான் மாதிரி, சனாதனத்துக்கு வந்து பகவத்கீதை தான். பகவத்கீதையில் என்ன சொல்லுது? மானிட ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், சம்பவாமி யுகை யுகை, மீண்டும் மீண்டும் நீ பிறப்பாய். ஸோ மறுஜென்மம் போன ஜென்மங்கிறதெல்லாம் இந்து தர்மத்தில் இருக்கிறது, இதை சனாதன தர்மத்தில் இருக்கிறது. அது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது அப்போ அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறதுல இப்போ இடம்பெறுகிறது மன்னிச்சுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சுக்கிட்டு பார்க்கும்போது பகவத்கீதையை பள்ளிக்கூடத்தில் சொல்லி தரக்கூடாது. இது தப்புனாக்கா பகவத்கீதை தப்பு. கர்ணங்கிட்ட வந்து கண்ணன் அதுதான் சொல்கிறான். அவன் மரண படுக்கையில் இருக்கும்போது அவன் சாக மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் செஞ்ச புண்ணியங்கள் அவனை காப்பாற்றும். அதுதான் மகாபாரதத்தில் சொல்கிறான். அந்த புண்ணியங்களும் அந்த தர்மங்களும் அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கிருஷ்ணன் வந்து ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் வர்றார், ஐயர் வேஷத்தில் வர்றார், வந்து உன்னுடைய தர்மத்தை எனக்கு கொடுக்குறார். அந்த தர்மம் இருக்கிறவனு கிருஷ்ணன் கர்ணன் சாக மாட்டான். தர்மம் அவனை காக்குது, தர்மம் தலை காக்குங்கிறது ஒரு இது. அதை அவன் அப்படியே ரத்தமாக எடுத்து கொடுத்து சொல்கிறான், கிருஷ்ணா என்னை கொல்றதுக்காக நீ வந்திருக்கிற, இதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்காக நான் முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னை சாகடிக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம், நான் செத்து போகிறேன் இந்தான்னு சொல்லி தானம் பண்ணிடுறான். அதனால தான் கர்ணன் வந்து உயர்ந்த கதையாக வர்றான். இது வந்து சனாதன தர்மத்தின் பிரகாரம் மறுஜென்மம் உண்டு, மறுஜென்மம் உண்டு. பௌத்த மதத்திலேயும் அது உண்டு, சமண மதத்தில் இருக்குதான்னு எனக்கு சரியாக தெரியலை, பௌத்த மதத்திலேயும் அது உண்டு. பூர்வ ஜென்மங்கிறது உண்டு. அதன் அடிப்படையில் பல கதைகள், கிறிஸ்தவ கதைகள் நிறைய இருக்குது. அதை அடிப்படை வச்சு தான் இந்த கதைகள்லாம் இப்போ மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக, மாணவர்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் இந்த கதை இந்த நம்பிக்கைகள் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். எல்லா மதங்கள்லேயுமே இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்குது. ஏன்னா நிறையா சினிமாக்கள் வந்துருக்குது போன ஜென்மத்து கதை அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுமதி, நெஞ்சம் மறப்பதில்லை தமிழில், இது போல் பல படங்கள், என்னை போல் ஒருவன், இது போன்ற படங்கள்லாம் வந்து போன ஜென்மத்து கதைகளை பேஸ் பண்ணி அப்படி இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எங்கள் சொந்தத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய உறவுக்காரர்கள் வந்து போபாலில் இருந்தாங்க. பக்கத்து போபாலிருந்து பக்கத்தில் அடுத்த ஸ்டேட்டு, இவங்க இருக்கிற போபால் வந்து மத்திய பிரதேசம்னு நினைக்கிறேன், மத்திய பிரதேசம் ஏதோ, அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு பீகாரோ ஏதோ. அதில் இருந்து ஒரு பெண், ஒரு ஹிந்திக்கார பெண், இவங்க தமிழர்கள், என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நான் இவருடைய மகளாக பிறந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி க்ளீனாக பேரை சொல்லி, இவருடைய இன்னைக்கு வந்து இந்த பேரில் அவர் இருக்கார், இந்த இங்கே இருக்கிறார், இங்கே இருக்க இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிச்சு. கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து நான் அடையாளம்லாம் க்ளீனாக சொல்லுது, பூர்வ ஜென்ம கதையெல்லாம் சொல்லுது, எங்கள் குடும்பத்தில் நடந்தது. பூர்வ ஜென்மத்தில் நம்ம வந்து பீகாரில் இருந்தோம், நீ ஹிந்தி பேசுகிறவனாக இருந்தால் நீ இப்போ இதாக பிறந்திருக்கா, தெளிவாக சொல்லுது உனக்கு இப்படிலாம் நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிச்சு. இது நடந்த ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. சில இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு வரக்கூடிய பல விவகாரங்களில் இந்த பூர்வ ஜென்மங்கிறது ஒரு அடிப்படையான கதை. எப்படி பேய்ங்கிறது ஒன்று இருக்குது, பிசாசுன்னு ஒன்று இருக்குது, மோகினின்னு ஒன்று இருக்குது, அது வீட்டுக்குள்ளாரெலாம் வரும், பேயை ஓட்டி புளிய மரத்தில் அடித்து போடுவோங்கிற மாதிரி நம்பிக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி, இதெல்லாம் சில நம்பிக்கைகள்.
இதை வந்து அந்த பசங்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள் இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அது அதை அதை நம்ம பயன்படுத்தி இதையெல்லாம் நம்பிக்கிட்டு ஏமாறாதீங்க. பட்டுக்கோட்டையார் பாட்டில் பாட்டை சொல்ல வேண்டியதுதான். வேப்ப மர தோப்புக்குள்ளே பேயொன்று இருக்குதுன்னு விளையாடும் போதே சொல்லி வைப்பாங்க. உன்னுடைய வார்த்தைகளை மூளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களில் மூளையற்ற வார்த்தைகளை ஒருபோதும் நீ நம்பிவிடாதே, இப்போ நீ கட்டு விடாதே அப்படின்னு சொல்லி திருடாதே பாப்பா திருடாதேங்கிற பாட்டில் வந்து பட்டுக்கோட்டை எழுதியிருப்பார். இவ்வளவெல்லாம் எழுதினாலும் பெரியார் இவ்வளவெல்லாம் போராடினாலும் இது மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கங்கிறது தெரியணும். அதை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்கிறது தெரியணும். ஆக அவருடைய பேச்சுக்கு நம்ம வந்து நம்ம மறுப்பு தெரிவிக்கலாமே ஒழிய அது பேசுனது தப்புங்கிறது வந்து நான் எனக்கு அது சரியான முறையாக பண்ணலை. அந்த கருத்து இருக்குதுங்கிறது தெரியணும். இப்போ மாற்றுத்திறனாளிகளை குறித்து பேசுனதுனால மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர் மீது. மேலும் இப்போது அவங்க பேசுனது எந்தவித தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் கவுன்சிலரான உமா ஆனந்த் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க சனாதனத்தை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி ஒரே பிராமின் வெற்றி பெற்றுவாங்க. அவங்க அவங்க அவங்களுடைய ஜாதி இது பிரகாரம் மறுஜென்மம் உண்டு. அதான் நான் தான் சொன்னேன், கிருஷ்ணன் சொன்னது தான் மானிடாராணமாக மரணம் இதாவது மறுபடி பிறக்கும் சம்பவாமி யுகே யுகே. அந்த அடிப்படையில் அவங்க வந்து சனாதன தர்மம் மறுபிறவி உண்டுன்னு சொல்லுது. அது தான் அது. அதனால் அவர் பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஆதரித்து பேசுகிறாங்க. அவங்க தர்மத்தை அவங்க சொல்கிறாங்க. அதை தான் அந்த மகாவிஷ்ணுங்கிறவர் பேசியிருக்கிறார். அவங்க தர்மத்தை அவங்க சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்கலைன்னா அவங்க விட்டுட்டு போங்க, தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. ஆனால் இப்படி ஒரு பைத்தியக்காரன் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துருவாங்க. அவங்கள பொறுத்தவரை மேதாவி, நம்மளை பொறுத்தவரை பைத்தியக்காரன், அவ்வளோதான். ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய பதவி காலமானது முடிவடைந்திருக்கிறத நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய கல்வியை குறித்து விமர்சித்து பேசிட்டு வராங்க. இந்த மாதிரி தேசி கல்வியை விட மாநில கல்வி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலே மாநில கல்வியானது மோசமாக தான் இருக்குதா? ஏமா, அவர் கவர்னராக இருந்தபோது அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா கவர்னர் போஸ்ட்டில் இருக்காருங்கிறதுக்கு. இப்போ அவருக்கு ஒன்றுமே இல்லை. யாரோ ஒரு ரவி அவர் பேச்சுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் வந்து அதனால தான் சொல்கிறேன்னே, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு ஒரு அளவு இல்லையா? இன்றைக்கி அவர் ஒன்றும் இல்லாத ஒரு ஆசாமி, அவருக்கு போய் என்னத்துக்கு போய் பதில் சொல்லிகிட்டு இருக்கணும்? அவருக்கு என்ன தெரியும்? எதா வந்து உக்காந்துருந்தார் கவர்னராக இருக்கும்போது, சரி அதிகாரத்தில் இருக்காருங்கிறதுக்கு அந்த அதிகாரத்துக்காக நம்ம கொடுத்த மரியாதைன்னு உள்ளே ரவிங்கிறவருக்கு நம்ம கொடுத்த மரியாதை இல்லை, கவர்னருக்கு கொடுத்த மரியாதை. இப்போ அவர் ஒன்றும் இல்லை, அவர் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்ன தெரியும்? மாநில கல்வி மோசமாக இருந்தால் எந்த மாநிலத்தை சொன்னாருன்னு கேட்கணும். இவர் இருந்த ஊர்ல இருந்து வந்திருப்பார். இவர் எந்த இருந்ததெல்லாம் மணிப்பூர் நம்ம திருப்பூரா இந்த மாதிரி ஆதிவாசிகள் வாழ்கிற இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்தோருமா? அவருக்கு என்ன அந்த கல்வியை பற்றி என்ன தெரியும்? என்ன தெரியும் அவருக்கு? அவர் முதல் கார் ஓடுறது, ட்ரெயின் ஓடுறது, எலக்ட்ரிசிட்டி இருக்கிற ஒரு மாநிலமே அவர் பார்த்தது வந்து தமிழ்நாடு தான். இப்போ தான் நாகரிக உலகத்துக்கே வந்திருக்கிறாரு. இன்னும் அவர் கொஞ்சம் இது வரணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ ஆகி கொஞ்சம் 20-ஆம் நூற்றாண்டுக்கு வரதுக்கு டைம் எடுக்கும். இன்னும் திரேதா யுகத்தில் அவங்க தலைவர் மாதிரியே ராமர் கோயில் கட்டிட்டு சுற்றுற ஆசாமிட்டு போய் அவர் பேச்சுக்கெல்லாம் ஒரு பொருட்டாக பதில் சொல்லிகிட்டு இருந்தாக்கா நமக்கு நேரம் வீணாகும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது. முன்னேறாத மாநிலமாக இன்றைக்கி இப்படி இருக்குது. தரமான கல்வி கொடுக்கப்பட்டிருக்குது, முன்னேற்றமான இன்றைக்கி இருக்கிற நவீன முன்னேற்றங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முன்னேற்றத்தை பயன்படுத்திக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு கல்வி இருக்குது. இன்றைக்கி வேறு உலகம் முழுவதிலும் தமிழர்கள் பரவி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய கல்வி தரம் உயர்ந்ததாக இருந்ததுனால தான் உலகம் முழுவதும் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அமெரிக்காவில் இருக்கிற வந்து மருத்துவத்துறை வந்து தமிழர்களுக்கு இதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து தமிழர்களுக்கு இதாக இருக்கு. அந்த படிப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த காலத்திலே நம்ம வந்து இந்த சனாதனத்தோடு ஒத்துப்போகாமல் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம். சனாதனம் மாத்திரம் அந்த 7-ஆம் நூற்றாண்டில் வராமல் இருந்ததுன்னா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். நடுமத்தில் கொஞ்சம் வெள்ளைக்காரர்களை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு கொஞ்சம் சனாதனத்தை உள்ளே நுழைச்சாங்க. அப்புறம் வெள்ளைக்காரர்கள் போகிறதுக்கு முன்னாடி 1920 வெளியே போகிறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளைக்காரர்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே உங்களுடைய 10-ஆம் பசலி ஆட்டமான அடங்கி போச்சு. பெண் கல்விட்டு வந்துருச்சு. படிக்கிறதுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சாப்பாடு போடுறவா, படிக்க வான்னு சொல்லி படிப்பை கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டோம். அந்த படித்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உலக புகழ்பெற்றவர்கள், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள், உலக புகழ்பெற்ற கவிஞர்கள், உலக புகழ்பெற்ற இலக்கியவாதிகள் எல்லாம் மருத்துவர்கள். இன்றைக்கு மருத்துவத்துக்கு தமிழ்நாட்டுக்கே வர்றான் வேர்ல்டு வைடாக.
இவங்க பதஞ்சலிக்கிட்ட போகிறாங்கங்கிறது வேறு விஷயம். இவங்களும் அங்கே போகிறதில்ல, தனக்கு உடம்புனா தான் உடனே இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு தான் போகிறாங்க. அமித்ஷா 1000 கதை பேசுவார், நம்ம 4000 கோடி எடுத்து பதஞ்சலி கொடுப்பாரு. ஆனால் இவருக்கு உடம்பு சொல்லனாக்கா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டை தான் போய் படுத்துக்குவார். பதஞ்சலி மருத்து சாப்பிட்ற பதஞ்சலியே உடம்பு சொல்லணும் எங்கே கிட்ட தான் வர்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்வி முறை சரியாக இருக்குது, இதை சனாதனத்துக்கு மாத்திரம்னு பார்க்குறாரு. இவர் அதிர்ஷ்டவசமாக கவர்னர் ஆகி உக்காந்துட்டார். கோயிலில் பூசாரியாக இருக்க வேண்டிய ஆசாமி, அர்ச்சகராக இருக்க வேண்டிய ஆசாமி, தட்டே இந்த சட்டம் பொறுக்க வேண்டிய ஆசாமி, ஆர்எஸ்எஸ் ஊழியராக இருந்ததுனால அவரை வந்து கவர்னராக போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏதாவது ஒரு இந்த மோடி தான் திறந்துருக்காரு ராமர் கோயில், அதுக்கு அர்ச்சகர் போஸ்ட் வாங்கிட்டு போக வேண்டியது தான். இங்கே உக்காந்துட்டு சுற்றிட்டு இருக்காரு, இன்னும் அங்கே தான் இருக்கிறார். நாகரிக உலகத்துக்கு வரல, இத்தனை வருஷம் கழிச்சு கூட அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். Thank you.